வா நண்பா, நாம் வாழலாம் இயற்கையோடு. வெல்கம் டு இயற்கை பிளாட்ஃபார்ம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நம்ம தொட்டி, மின் தொட்டி, எல்லோரும் ஆசையாக வளர்க்குற மின் தொட்டி. அந்த தொட்டி இருக்க வாட்டரை நம்ம என்ன பண்ணலாம்? எல்லோரும் வாட்டரை வந்து க்ளீன் பண்ணணும், மறுபடியும் அந்த வாட்டரை யூஸ் பண்ணுவோம், நியூ வாட்டர் நம்ம போடுவோம், அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ என்கிட்ட இருக்கிற மின் தொட்டியில் இருக்க வாட்டரை என்ன பண்ணுறான்னு பாருங்கள். இப்போ என்கிட்ட ஃப்ளோரான், 1 இன்ச் ஃப்ளோரான் இருக்குது. இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம வாட்டரை வந்து என்ன பண்ணுவோம், ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த வாட்டரை, அந்த வாட்டரில் இருக்க ஃபிஷ்லேருந்து வரக்கூடிய வாட்ரு, தொட்டியில் இருக்க வாட்ரு வந்து அமோனியா இருக்கும். அமோனியா கண்டிப்பாக வந்து ஃபியூச்சர் 2 டே நைட்ரஜனாக கன்வெர்ட் ஆகும். நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க வாட்டர் நிறையா அலைன்ஸ்லாம் அல்கையும் நிறைய ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த வாட்டர் வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து ஏற்றது கிடையாது. நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணுவோம், எப்போ வழக்கமாக பண்ணுறது தான். எல்லோரும் வீட்டில் இருக்க வாட்டர் சேஞ்சு டஸ்ட் ஆகிடுச்சுன்னா சேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, அந்த வாட்டரை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம். அந்த வாட்டரை வச்சு நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். இது மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே. இப்போ எல்லாருமே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து ஃபிஷ் வளர்ப்பாங்க. அந்த வாட்டரை வந்து என்ன பண்ணலாம், அது வந்து யூஸ் பண்ணுற மாரி ஒரு ஆப்ஷன் நான் இப்போ தரேன். எல்லாருக்குமே பாருங்கள், வாட்டர் எவ்வளோ கலந்துருக்கு, கலங்கலாக இருக்குது. அந்த வாட்டர் பார்த்தீங்கன்னா ஒரே டஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஃபுல் கவர் வாட்டர் பார்த்திங்கன்னா நைட்ரஜன் நிறையா இருக்குது வாட்டரில். ஃபிஷ் வாட்டர் வந்து நிறைய நைட்ரஜன் இருக்குது. அந்த வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷு மட்டும் வச்சுருக்கேன் அப்படின்னு இல்லை. எல்லோரும் வீட்டில் ஃபிஷ் இருக்கும்போது ஒரு பிளான்ட்டும் இருக்கும் வீட்டில். அந்த பிளான்ட்டுக்கு அந்த வாட்டரை யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வச்சுருக்க ஃபிஷ்ஷை பார்த்தீங்கன்னா இருக்கிற வாட்டரை வந்து தொட்டியில் போடுறேன், வாட்டர் ஊற்றுறேன். அந்த வாட்டர் வந்து நல்லாயிருக்கு. இருக்க அந்த செடிங்கள்லாம் ஃபுல்லாக க்ரோத் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது க்ரோத்து. இப்போ நம்ம வந்து வீட்டில் எல்லாருமே மீன் தொட்டி வச்சுருக்கோம். மீன் தொட்டி வாட்டரை வந்து எதுக்கு வேஸ்ட்டாக கீழே ஊற்றணும், கீழே ஊற்றாது. இதுமாரி நம்ம வந்து கார்டனில் யூஸ் பண்ணலாம். இது வந்து எல்லாருக்கும் மோஸ்ட்லி நல்லாயிருக்கும். எதுக்கு வேஸ்ட்டாக நம்ம வந்து மீன் தொட்டியை தண்ணியை காவால் கீழே ஊற்ற தேவையில்லை. அந்த மீன் தொட்டியில் இருக்கிற நைட்ரஜன் வாட்டரை நம்ம கார்டனுக்கு யூஸ் பண்ணாலே நமக்கு அந்த கார்டனுக்கு தேவையான மூலப்பொருள் நிறைய கிடைக்கும். இப்போ பாக்டீரியாஸு, நைட்ரஜன் வந்து ஒரு செடி வளர்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து இந்த வாட்டரில் இருக்கிறதால நம்ம செடிக்கு வந்து ஆர்கானிக்காக நம்மளுக்கு வந்து நல்லா கொடுக்குறோம் ஊட்டச்சத்து. நான் பாருங்கள், நான் இதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பிளான்ட்டு, என்னோடய சின்ன கார்டனுக்கெலாம் நல்ல க்ரோத்தும் நல்லாயிருக்கு. தண்ணியும் நம்ம வேஸ்ட்டாக காவாலு கீழே ஊற்ற தேவையில்லை. இந்த தண்ணியை நம்ம விரிவு யூஸ் பண்ண மாரி ஆகி போச்சு. சூப்பராக இருக்கும், நல்லா வளர்ந்துருக்கு. க்ரோத்து பாருங்கள், பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய் எல்லாம் போட்டேன், கொடுத்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம்.